இந்த ஒல்லியா இருக்க பசங்களுக்குலாம் அவங்க குடிகார ஃப்ரெண்ட்ஸோட மிகப்பெரிய சஜஷன் என்னவா இருக்குன்னா, மச்சான் பியரடரா வெயிட் போட்டுருவ. உடனியோடு ஒரு அப்போ வச்சு, ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையாடா அப்படின்னு இங்கே நம்ம பசங்க அதிகமாக குடிப்படுறது கடுமையாக இருந்தது. இந்த ஒரு நாலு ரீசனில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், பெயின் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண தெரியாமல் லவ் ஃபெயிலியர்னு வரும், அதெல்லாம் தாங்க முடியாமல் ஸோ குடிக்கிற கேஸு ஒன்று. ரெண்டாவது ரகம் என்னென்னா, ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகும், அளவுக்குள்ளே இருந்தால் சரகம் அமிர்தமாகவும் சொல்கிற கேஸு ஒன்று. அதாவது லிமிட்டாக குடித்தா தப்பு இல்லாடா மச்சான்னு அட்வைஸ் கேட்டு குடிக்கிறதுக்கு ரகம் ரெண்டு. ஸோ மூணாவது ஒரு ரகம் என்ன இருக்காங்க, அதுதான் என்ன செத்தா என்ன ஒரு லைஃப் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு செத்துடலாம் அப்படின்ற கேஸ். இன்னொன்று, ஸோ இந்த நாலாவது ஒரு ரகம் இருக்காங்க, ஸோ உங்களெல்லாம் திருத்தி, அதாவது தேவ தூதுவரே வந்தாலும் திருத்த முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா குடி வீட்டையும் நாட்டையும் கெடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் உங்களுக்கு இப்போ லைவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸோ அன்கான்ஷியஸாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரன்னு நினச்சேன், பட் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ தலைவர் வந்து ஃபுல் ஹெல்ப் அடிச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு மட்டையாயிட்டார். ஸோ மோஸ்ட்லி சேர்க்க தாங்க நான் அடித்து சொல்லுவேன், சத்தியமணி ப்ராமிஸாக சொல்லுவேன். இங்கே ஒருத்தங்க சரகடிக்கிறான்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் அவன் கூட இருக்க ஃப்ரெண்டாக தான் இருப்பான். உண்மையாங்க, ஸோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தன் சரகடிக்கிறானா அது கூட இருக்க ஃப்ரெண்டாக தான் இருப்பான். ஸோ அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு சரகடிக்கிற பையனாக இருந்தால் ஸோ வா மச்சான் அடிதான், அவன் அடிக்காதவனையும் கூப்பிடுவான் எப்படின்னா, ஸோ வா மச்சான் அடிச்சு பாரு அப்படின்னு. இல்லை அவன் வேணான்னா சொல்லுவான், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, உடல் ஹெல்த்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், அது என்னென்னா, ஸோ லிமிட்டாக இருந்தால் எதுவும் நல்லது இல்லை மச்சான், எதுவும் கெட்டதில்லை, உடலுக்கு ஆல்கஹால் தேவைடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ லிமிட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கே அங்கே தாங்க ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிக்கும், அங்கே தான் ஆரம்பிக்கும் அப்படிதான். இதுவே உங்கள் ஃப்ரெண்டு குடிக்காதவனா இருந்தால் உடனியோடு ஒரு அப்போ வச்சு, ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையாடா அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸுனா அந்த ரெண்டாவது கேட்டகரி தாங்க. ஸோ எல்லாமே சாம்பார் சாதங்க, அதனாலே என்னவோ நானும் பருப்பு சாதமாக தயிர் சாதமாக இருக்கேன். இந்த டைமில் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், இந்த ஒல்லியாக இருக்க பசங்களுக்குலாம் அவங்க குடிகார ஃப்ரெண்ட்ஸோட மிகப்பெரிய சஜஷன் என்னவா இருக்குன்னா, மச்சான் பியரடரா வெயிட் போட்டுருவேன், ஒரே மாதத்தில் பாடி இன்க்ரீஸ் ஆகிற வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவானுங்க. ஸோ அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ நீங்கள் 150 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிற பியரில் 154 கிலோகிராம் கலோரிஸ் இருக்குது உண்மை தான், பட் இங்கே 40 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ற பீனட் பாயில் 567 கிலோகிராம் கலோரிஸ் இருக்குது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலும் உனக்கு எப்படி தெரியும் 160 ரூபா தான் பியரோட ரேட்டு அப்படின்னு தான் நம்ம பசங்களை கம்பஸில் கவர் பண்ணுவாங்க. இங்கே நம்ம பசங்க அதிகமாக குடிப்படுறது கடுமையாக இருந்தது இந்த ஒரு நாலு ரீசனில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், பெயின் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண தெரியாமல் லவ் ஃபெயிலியர்னு வரும், அதெல்லாம் தாங்க முடியாமல் ஸோ குடிக்கிற கேஸு ஒன்று. ரெண்டாவது ரகம் என்னென்னா, ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகும், அளவுக்குள்ளே இருந்தால் சரகம் அமிர்தமாகவும் சொல்கிற கேஸு ஒன்று. அதாவது லிமிட்டாக குடித்தா தப்பு இல்லாடா மச்சான்னு அட்வைஸ் கேட்டு குடிக்கிறதுக்கு ரகம் ரெண்டு. ஸோ மூணாவது ஒரு ரகம் என்ன இருக்காங்க, அது என்னென்னா இருக்கிறது ஒரு லைஃப் தானே, ஸோ வாழ்ந்து இருந்தால் என்ன செத்தா என்ன ஒரு லைஃப் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு செத்துடலாம் அப்படின்ற கேஸு. இன்னொன்று, ஸோ இந்த நாலாவது ஒரு ரகம் இருக்காங்க, ஸோ இவங்களெல்லாம் திருத்தி, அதாவது தேவ தூதுவரே வந்தாலும் திருத்த முடியாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்க குடிக்கிற ரீசன் என்னென்னா, ஸோ என்ஜாய்மெண்ட்டும் ஜாலிமெண்ட்டு தான் குடிக்கிற கேஸ் தான் அந்த நாலாவது. ஸோ கையில் காசு இருக்கும், பணம் இருக்கும், ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரக்கு அடிப்போம் வைப் பண்ணுவோம்ன்ற கேஸ் நாலாவது. இந்த வீடியோ பார்க்குற உங்களை யாராவது இந்த நாலு ரீசனால் சரக்கு அடிச்சுட்டு இருந்தாலும் இல்லை அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களும் என்னோட அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம், பெயின், டிப்ரெஷன், ஸோ இந்த ரீசனுக்காக குடிக்க போகிறதா இருந்தால் ஸோ தயவு செய்து இது எல்லாமே இதுக்கு சரக்கு சொல்யூஷன் கிடையாதுங்க. ஸோ சரக்கு அடிக்கணும்னா உங்களுக்கு வரப்போகிற ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது, வானத்தில் வந்து பணமழையும் கொட்டாது. ஸோ உங்களை விட்டுட்டு போன பொண்ணும் திரும்ப வராது, தப்பானவங்கிட்ட மனசை கொடுத்துட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போய் விஷயம் சரக்கு அடிச்சு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறத விட ஜஸ்ட் மூவ் ஆனாங்கன்னு தான் சொல்லுவேன். அளவுக்கு மிஞ்சினால தான் அமிர்தம் நினைஞ்சு, அளவாக இருந்தால் ஆல்கஹால் உடம்புக்கு நல்லதுன்னு குடிக்கிற கேட்டகரி இன்னொன்று ரெண்டு. ஸோ அதுக்காக குடிக்கிறதா தயவு செய்து இங்கே அளவோட ஆரம்பிக்கிற விஷயம் தான். சப்போஸ் அளவு இல்லாமல் ஃபியூச்சரில் நிறையா பெருசாகவும் போயிருது, என்னோட கண்ட்ரோலாக இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற விஷயம் நாளைக்கு உங்கள் கண்ட்ரோல் இல்லாமையும் போகலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் குடிக்காதீங்க. இந்த மூணாவது ஒரு கேஸ் நீங்கள் இருப்பாங்களே, ஸோ இருக்கிறது ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம், ஸோ சரக்கடிக்கிற தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி குடிக்க ஒரு நினச்சா, ஸோ அவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஸோ இப்போ நீங்கள் சந்தோஷத்துக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் லிவரில் வேலை நீங்கள் பெட்டில் படுத்து கிடக்கணும். ஸோ உங்கள் அதாவது உங்களோட வேலையை உங்களால் செய்ய முடியாது, ஸோ உங்கள் வேலையும் சேர்த்து உங்கள் சுற்றி இருக்கவங்க செய்ய வேண்டியதாக போகும். ஸோ கடைசியில் என்னை எப்படி அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களா அப்படின் தான் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ரீசனு, ஸோ எங்கள் அம்மாவோட நான் ஊருக்கு போயிருந்தப்போ அந்த ஒரு மெமரிஸாக இருக்கணும் தான், பட் அங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ அங்கே ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு மட்டையாக கிடந்தார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபியூச்சரில் இந்த என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஸோ இவ்வளோ பெரிய லெக்சர் கொடுக்க வச்சிட்டிங்க. ஸோ ஜஸ்ட் ஸோ சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டு திருந்துங்க. ஸோ அதாவது சரக்கடிக்காமல் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே அட்வைஸ் பண்ணி ஒக்க போட என்னாலே முடியாதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக்கெலாம் வந்துடலாம். ஸோ டாபிக்கே கிடையாது, இன்றைக்கி நான் ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக தான் எடுத்தேன். அதாவது இந்த வீடியோஸ் எங்கள் அம்மா கூட ஊருக்கு போயிருந்தேன். ஸோ இது லைஃப் லாங் யூடியூப்பில் இருக்கும்னு நினச்சா தான் சாஃப்ட்வேர் பண்ணுறேன். பட் என்னன்னா என்னென்னமோ ஆகி போச்சு, எங்கெங்கயோ டாபிக் போயிடுச்சு.